ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். அதாவது முதல்ல முருகர், இப்போ விநாயகர், அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் தம்பிங்க பார்ட்னர்ஷிப் போட்டு திமுகவை தெரிக்க விட்டுனாங்க தான் சொல்லணும். ஸோ சிக்கி தவிச்சினக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு ட்வீட்டை போட்டுட்டு, ஸோ பிள்ளையார் சிலையாக இருக்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அதுக்கு எந்த ஒரு கேப்ஷனும் தராமல் ஸோ இப்போ அரசியல் வந்து ஒரு சர்ச்சை எழுப்பியிருக்காரு. ஸோ அதற்கு வந்து விளக்கமும் இப்போ தந்திருக்காரு, என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதை நான் சர்ச்சைக்காக நான் இதை போடலை, ஆனால் என்னுடைய அம்மா வந்து இதை வந்து வழிபட்டாங்க, அதே போல் அந்த பிள்ளையார் இடத்துல போயிட்டு கரைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் விருப்பப்பட்டாருன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை போட்டோ எடுத்து போட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க திமுக வட்டாரத்துலேருந்து. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாருமே கலைக்க ஆரம்பிச்சாங்க தான் சொல்லணும். அப்பா வந்து நாத்திகவாதி, அம்மா வந்து ஆன்மீகவாதி, ஸோ நல்ல ஃபேமிலி உங்களது, இதுக்கு மேலேயே நாங்கள் வந்து உங்களை நம்ப தயாராக இல்லை, ஸோ உங்களோட ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னையோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமேட்டா இந்துக்களோட ஓட்டை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி பங்கமாச்சு கலாச்சிருக்காங்க. அதே போல ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மதியத்துலேருந்து வைரலாக இருக்கு, தேவையில்லாத ஆணி உதய் அப்படின்ற ஹேஷ்டாக். ஸோ வச்சு செஞ்சுனுக்காக தான் சொல்லணும். அதாவது இந்த மாரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே பங்கமாச்சு கலாச்சிருக்காங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாரி உங்கள் அம்மா தான் அதை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ பல வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியே இருக்கு. ஸோ அதை வச்சு அவர் வந்து திருப்பி தீர்த்துனுக்காங்க. ஸோ அடுத்தது இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து வைரலாக போயிருக்கு. ஸோ ராகு கேது பயிற்சிக்கு பலன் அளிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய இளைஞர் அணி சார்பாக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய திமுக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே இப்போ எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலினோட ஐடியா டேக் பண்ணி, அடுத்தது என்ன திருப்பதிக்கு மொட்டை அடிக்க போறீங்களா இல்லை ஐயப்பனுக்கு மாலை போட போறீங்களா, ஸோ இனிமேட்டு இந்துக்களோட ஓட்டு வாங்க, நீங்கள் அதையும் நீங்கள் செய்வீங்க அப்படின்ற மாரி திட்டி தீர்த்துனுக்காங்க. ஸோ இப்போ தேவையில்லாமல் இந்துக்களுடைய அந்த கோபத்தை சம்பாரிச்சிருக்காரு தான் சொல்லணும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ வச்சு செஞ்சுனுக்காங்க தான் சொல்லுவேன். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், அதாவது தேவையில்லாமல் வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து வண்டியில் ஏறி இருக்காரு இன்னைக்கு, அதாவது ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சாக்கா ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு தான் வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சல் சம்பத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு, இனிமேட்டு இங்கே ஆன்மீக அரசியலாம் ஈடுபடாது, ரஜினி சார்லாம் இனிமேட்டு வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஏற்கனவே எல்லாருமே செம காண்டில் இருக்கிறாங்க, இப்போ இந்த நேரத்தில் இவர் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிருக்காருன்னு சொல்லணும். இவரு இப்போ எல்லாருமே வச்சு செஞ்சுருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னாக்கா நீங்கள் சொல்லி 24 மணி நேரம் கூட ஆகலை, இப்போ பாருங்க ஆன்மீக அரசியலுக்கு பயந்து இருந்தா இப்ப திமுகவே வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. சோ உதயநிதி ஸ்டாலினே இப்ப திமுக காரணக்காரர் என்ன சொல்றது தெரியாம அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் உண்மையாலுமே இப்ப திமுகல பத்தினாக்கா ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நடுவில் மாட்டின் முழிக்கிறது பாவப்பட்ட ஜென்மமான பிகே அவர்கள் தான். இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போயிட்டு மக்களிடையே பிரச்சாரத்தை மேற்கொண்டது தெரியாம முடிச்சுனுக்காரு தான் சொல்லுவேன். சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையில சிக்கினா இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். சோ 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பங்கமா வச்சு கலாச்சினுக்காங்க. ஸோ தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. ஸோ ரஜினி சாருடைய ஆன்மீக அரசியலுக்கு முன்னாடி டோட்டலாக இப்போ திமுக வந்து சரண்டர் ஆகிட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ரஜினி சார் இப்போ அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஆகிட்டாரு. மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்தடுத்து வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியல் வேணுன்றதை முன்னோக்கி இப்போ நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டும் நம்ம திராவிடம் பெரியார் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா வேலைக்கு ஆகாது, இனிமேட்டு ஆன்மீக பூமியில் ஆன்மீக அரசியல் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை போட்டாரா இல்லை வேற எதை நினைச்சு போட்டாருன்னு தெரியல. ஆனால் இப்போ ஒட்டுமொத்த இந்துக்களுடைய வெறுப்பு சம்பாரிச்சிருக்காரு தான் சொல்லணும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ அவர் மட்டும் இல்லை, இப்போ ஸ்டாலின் மேலேயும் எல்லாருமே கோபமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் விநாயகர் சதுர்த்திக்கு எந்த ஒரு வாழ்த்துக்களுமே சொல்லலை. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 2 நாள் கழிச்சதுக்கு இப்போ இந்த ட்வீட் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ அவர் வருத்தம் எடுத்துனுக்காங்க. ஸோ இந்துக்கள் இனிமேலும் திமுகவில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு குரல் பார்த்தீங்கன்னாக்கா ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றதை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.